பேராசிரியர் அருள்நிதி ஜெயந்தி அம்மா அவர்கள் மனவளர் கலையில் தங்களை 16 வருடங்களாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள். ஜெயந்தி அம்மா அவர்கள் எம்ஏ தமிழ், யோகாவில் எம்ஏ பிஹெச்டி படித்துள்ளார்கள். 2000 ஒருங்கிணைப்பாளராக உள்ளார்கள். போரூர் சக்தினர் கைமன்ற அறக்கட்டளையில் அறங்காவலராக இருந்து கொண்டு அதனை சார்ந்த தவ மையங்களில் தொண்டாற்றி கொண்டுள்ளார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை சிந்தனை விளக்கம் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி எஸ் கே எம் ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல ஜூம் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த ஜூம் இணைய ஊடகத்தை சிறப்பாக நிர்வகிக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், திருவள்ளூர் மண்டல அறக்கட்டளை சார்ந்த தவமையங்களை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், அன்பர்களுக்கும், மற்றும் இங்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் அனிதா அம்மா அவர்களுக்கும், இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் கோதண்டராமன் ஐயா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிய தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் யுவ கவிதா அம்மா அவர்களுக்கும், கடைசியாக வேதாத்திரிய பாடல் பாட இருக்கும் பேராசிரியர் ராஜேஸ்வரி சுவாமிநாதன் அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு அறிவை அறிவதே ஆனந்தம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்தனை. அது அறிவை அறிவதுதான் ஆனந்தம் என்று சொல்றாங்க. அதாவது ஆனந்தம் என்று சொல்லும் போது அது குறைவில்லாத ஒரு இன்பத்தை குறிக்கிறது. அது வந்து நந்துதல் என்றால் குறைதல். இது ஆ கூட சேர்த்தாவே இந்த வடமொழியில ஆ என்ற எழுத்து கூட சேர்த்து அதுக்கு எதிர்பார்மா போடுவாங்க. அப்படி சேர்க்கும் போது ஆனந்தம் என்று சொல்லும் போது முடிவில்லாதது, ஆனந்தன் என்ற கடவுள் என்ற பொருள். ஆக முடிவில்லாத இன்பத்தை அளிக்கிறது, அதன் அந்த பேர் தான் ஆனந்தம் என்பது. ஞானிகள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனந்தன் என்ற பெயரை சேர்த்து சொல்லுவாங்க, விமலானந்தர் கமலானந்தர் அப்படியெல்லாம் சேர்த்து சொல்றது வழக்கம். அப்படி அந்த இறையை உணர்ந்தவங்களை, அந்த ஆனந்தத்திலே இருக்கிறவங்கள ஆனந்தர் என்ற பெயரை சேர்த்து சொல்வது வழக்கம். மகரிஷி அவர்கள் சொல்லும்போது அறிவை அறிந்த தெளிவே ஞானம் சொல்வார். அப்ப இந்த அறிவை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுதான் விளக்க வழி. அதை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவர் சொல்லும்போது கற்றதனாலாய பயனின் புல் வாலறிவன் நற்றால் தொழார் இனின் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த இறைநிலைய வாலறிவன் அப்படின்னா தூய அறிவு வடிவினன் அப்படின்னு சொல்வார். பாரதியார் சொல்லும்போது சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ அப்படின்னு சொல்வார். பாரதியாரும் அறிவே தெய்வம்ன்றத குறிப்பிடுவார். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் மகரிஷி அவர்கள் ஒரு பாடலையே குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த அறிவை அறிவதற்கு வழிகள் சொன்னவங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. திருமூலரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க, வள்ளலாரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் அந்த அறிவை தான் தெய்வமாக சொல்லும் அவர்களை பற்றியெல்லாம் குறிப்பிடுறார். இதை திருமூலர் சொல்லும்போது எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கு இல்லை, எல்லாம் அறிந்த அறிவினை நானில் எல்லாம் அறிந்த இறையனலாமே அப்படின்னு சொல்லுவார். அதாவது அறிவை பற்றி தெரிந்து கொள்ளாம மற்ற எல்லாத்தையும் படிச்சு எந்த லாபமும் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. தொழிலறிவு, எழுத்தறிவு, மொழி அறிவு, அது போல அதெல்லாம் படிக்கிறது மட்டும் பயன் இல்லை, அறிவை
தெரிந்து கொள்ளணும், உண்மையான அறிவுதான் இறைநிலைதான் அறிவாக இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் தன்னிலை அறிவு. இறைநிலையே நானாக எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கும் அறிவாக இருப்பதை உணர வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆக அந்த அறிவுதான் நானாக இருக்குது, அது நமக்குள்ள ஆன்மாவாக இருக்குது, அதுதான் இறைநிலை, அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அதை மகரிஷி அவர்கள் குறிப்பிடும் போது, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம், அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மைய பகுதி இறை அறிவாம், படற்கையில் படற்கை நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம் அப்படின்னு அந்த பாடல சொல்வார். ஆக அந்த அறிவுதான் தெய்வம் என்பதை துணிந்துரைப்போம். அதுக்கு அடிப்படையாக இருப்பது திருமூலர் பாடல்களும் மற்ற தாய்மானவர் வள்ளலார் திருவள்ளுவர் பாரதியார் பாடல்கள் எல்லாம் அதே அறிவுதான் தெய்வம் என்று சொல்லுது. அந்த அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் ஆனந்தம். அறிவை அறிவுங்கால் அரூப நிலை உயிர் விளங்கும், அறிவாக உயிராற்றும் அற்புதங்கள் விளக்கமாகும் மகரிஷி அவர்கள் அதை பத்தி தெளிவா எடுத்து சொல்றார். இன்னொரு பாடல்ல திருமந்திரத்துல சொல்லும் போது அறிவுதான் நானாக இருக்குது, அப்ப தன்னை அறிந்தாலே இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும், அதனாலதான் அறிவை அறிய வேண்டும் சொல்றாங்க. திருமந்திரத்துல ஒரு பாடல்ல தன்னினில் தன்னை அறியும் தலைமகன் தன்னினில் தன்னை அறிய தலைப்படும், தன்னினில் தன்னை சார்கிலன் ஆகில் தன்னினில் தன் ஐயும் சார்தற்கு அறியவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயன்னாக்கா தலைவன், அரசன், கடவுள் அப்படியெல்லாம் பேர். அப்போ தன்னினில் தன்னை அறியும் தலைமகன்னா தனக்குள் இருக்கும் இறைநிலையை அறிபவன் ஞானி. தன்னில் இருக்கும் இறைநிலையை ஞானி அறிந்தால் அவன் உலக பற்றுக்களில் சார்ந்து வாழ மாட்டான், பிறர் தன்னை சார்ந்து இருக்கவும் அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. முழுமையானவர்கள் தங்களின் பின்னால் பிறர் வருவதை கூட விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாலிலிருந்து அந்த வெண்ணெய் நெய் பிரிந்து தனித்து விளங்குவது போல அவங்க அந்த பிரிந்து அவங்க தன்னிலையில ஆனந்தத்துல லயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வள்ளலார் பாடும்போது தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலையை உணர்ந்தாதான் அந்த இன்பம் ஆனந்தம் என்பதை அவங்கெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதை அவர் திருமூலர் சொல்லும் போதும் அகத்தே கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் சொல்லுவாங்க. ஒரு முறை பாரதியார் அப்படிதான், இவங்க அந்த ஞானம் அடைஞ்சவர்கள் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. பாரதியார் அப்படிதான் புள்ளசாமியார பாக்குறாரு. அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அந்த புள்ளசாமியார் அவர் ஞானி, அவர் விலகி விலகி ஓடுறாரு இவர்கிட்ட இருந்து. அப்போ இவர் பாரதியார் விரட்டி பிடிச்சு ஒரு படைஞ்ச வீட்டுக்கு போய் அவர் விரட்டி பிடிச்சு அவர்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அவரை சைகையாலும் ஒரு சில வார்த்தைகளாலும் தான் பேசுறாங்க. அவர் பேசும்போது அவர் சொல்ற பதில் நமக்கெல்லாம் விளங்காது, ஆனா பாரதியாருக்கு நல்லா விளங்குது. ஏன்னா அவர் பக்குவமா இருந்ததுனால அவர் சொன்ன ஒரு இரு வார்த்தைகள்லயே அவருக்கு நல்ல விளக்கம் கிடைக்குது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் இறைநிலையை உணர்ந்துட்டா கொஞ்சம் தனித்து வாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க தனித்து அப்படி போயிடுறாங்க. அப்படி அந்த தன்னை உணரணும்னு தான் மகரிஷி அவர்கள்லாம், நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன் அது நினைவதனின் முடிவாகும் மூலமாகும், இதை சுயநிலையில் தியானித்து அறிதல் வேண்டும் மகரிஷி சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன செய்யணும்னா அது மனசு அந்த மயக்க நிலை தெளிந்து அதன் மூலம் மறைபொருளாம் இறைவெளியே அறிவு என கண்டால் மனம் சிறந்து அறிவாகும் இறையாகும், அவ்விரிவில் மயக்கமெல்லாம் ஒழிந்து அறிவு பேரொலியாய் திகழும் அப்படின்னு மகரிஷி அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு அறிவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து விலகி வரணும். அதுக்கு அறிவை மகரிஷி அவர்கள் அதையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் நமக்கு எல்லாம் எடுத்து சொல்றாரு. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன, அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அப்போ அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது, அப்புறம் அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அதனால
அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர்னு அவர் எடுத்து சொல்றார். அதனால அந்த அறிவை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஆனந்தத்துக்கு வழி என்பதை சொல்றார். அப்ப அந்த நிலையில மகரிஷி அவர்கள் குறிப்பிடும் போது இயற்கையின் ஆதி நிலைதான் தெய்வம், சுத்த வெளி, அது எப்படி அதனோட வேகம் ஆகாசம் எனும் பரமாணு துகளாகி பிரபஞ்சாற்றல் களமாக பிரபஞ்ச தோற்ற பொருட்களாக அடுத்தது உயிர்களாக வளர்ந்து மனமாக மூல நிலை அறிய ஆறாவது அறிவாக விரிந்ததுன்னு சொல்றார். அப்ப அந்த நிலைக்கு வந்த மனுஷன் அந்த அறிவை கொண்டு அந்த அறிவின் இயக்கமாக தான் இன்பம் துன்பம் நன்மை தீமை எல்லாம் அது இருக்குன்றத உணர்ந்து எந்த அளவுக்கு எந்த அளவு ஆழ்ந்து இந்த உண்மைகளை விஷயங்கள்லாம் உணர்ந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவங்க வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி நிறைவு அமைதி யாவும் பெற்று வாழ முடியும்னு ஒரு இடத்துல மகிழ்ச்சி எடுத்து சொல்றார். அப்ப அந்த அறிவை அறிந்து ஆனந்தத்தை அடையணும்னா இந்த புலனறிவு மயக்கத்திலிருந்து விடுபடணும். அப்போ புலனறிவுன்றது என்னன்னா அதெல்லாம் பழக்க வழி, விளக்க வழிக்கு வந்தாலும் சிலர் அந்த பழக்க வழியில இருந்து விடுபட முடியாம இருக்கிறத பார்க்கலாம். அப்ப புலனறிவுன்றது என்னன்னா அந்த ஐந்து பொறிகள், ஞானேந்திரியம், அந்த பஞ்சேந்திரியம், இன்றைக்கு பஞ்சேந்திரியத்தை நடத்துறாங்க இல்லையா, அந்த போல அந்த தோல் நாக்கு மூக்கு கண் காது இந்த ஐந்து பொறிகளின் வழியாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அந்த புலனறிவு. அதன் மூலம் எண்ணமாக அது எண்ணமாக வரும்போது காலம் தூரம் பருமன் வேகம் என்ற அளவைகளால் அந்த நான்கு அளவை தான் குறிப்பிடுவாங்க. அந்த நான்கு அளவையில மாறி கருத்தாக வடிவமாக மாறி உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது காலம் அப்படின்னாக்கா ஒரு இயக்கம் எவ்வளவு நேரம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை குறிக்கிற அழகு. தூரம் என்பது ஒரு இயக்கத்திற்கும் அதே காலத்தில் நிகழ்கிற இன்னொரு இயக்கத்திற்கும் நடுவில் உள்ள இடைவெளி அப்படின்னு சொல்றாங்க. பருமன்ன்றது ஒரு இயக்கம் இருந்து இயங்குவதற்கு தேவைப்படும் இடம், அந்த இயக்கம் அல்லது பொருளின் பருமன் அதை குறிக்கிறார். வேகம்ன்றது ஒரு இயக்கம் நடைபெறுகிறதுனாவே அதுக்கு ஒரு விரைவு, அதாவது ஒரு வேகம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த உலனறிவுன்றது இப்படி எண்ணத்தின் வழியாக ஓடிக்கிட்டே இருக்கும். கால தூர பருமன் வேகம்ன்ற அந்த நான்கு அளவிகள் மூலம் அப்ப இந்த புலனறிவை கடந்து வரணும். இந்த புலனறிவை கடந்து வராம அங்கேயே சிக்கிக்கிட்டு பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம்னு சிக்கி இங்கே தேங்கி இருக்கிறத பார்க்கணும். அதுல இருந்து மீண்டு வரணும்னா அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புலனறிவு நிலையில் இருந்தாக்கா ஏற்படுற சிறுமைகளை பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு ஏழு சிறுமைகளை பற்றி சொல்வார். அது என்னன்னா அது முதல்ல தன்முனைப்பாக இருக்கும். இந்த புலனறிவு நிலையிலே இருக்கும்போது முதல்ல தன்முனை ஈகோ சுயநலம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அது அப்ப என்ன நினைப்போம்னா இறையும் தானும் வேறு வேறான நினைப்பு, வேறு வேறுனு நினைக்கிறது தான் அந்த தன்முனைப்பு. இறைநிலையே தானாக இருப்பதை உணர்ந்தா இது இந்த தீயகுணம் விலகி போகும். அது நினைக்கிற வரைக்கும் இந்த புலன் என்பதில் இருக்கிறவரெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதன் மூலம் என்னவுன்னா மயக்கம், மயக்கம்னா ஆறாவது அறிவு விளக்கம் பெற முடியாம, அது விளக்கம் பெறும் வரை இந்த புலன் மயக்கம் குழப்பம் அறியாமை இதெல்லாம் இருக்கும். எதனாலன்னா இந்த ஐந்து அறிவு வழி வந்ததுனால ஆறாவது அறிவுக்கு அந்த போதிய விளக்கம் விழிப்புகளை பெறாததுனால அந்த மயக்கம் குழப்பம் அறியாமை இருக்கும். யாராவது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க, அறியாமையிலே அவங்க இருப்பாங்க. நான் சொல்றது தான் சரி, நான் செய்யறது தான் சரின்னு இருப்பாங்க. அப்படி ஒரு மயக்க நிலை கொடுக்கும். அடுத்த நிலைன்னு பார்க்கும்போது உணர்ச்சி, உணர்ச்சி வசப்பட்ட நிலை, உணர்ச்சிக்கு அடிமையாகும். அடிமையாகி இந்த ஆறு தீய குணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பங்கவச்சு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இப்படியாக செயல்பட்டுக்கிட்டு பாவப்பதிவுல சேர்த்துக்கிட்டு அது விடுபட முடியாம சிக்கிக்கிட்டு இருக்கும். ஆன்மீக விடுதலை கிடைக்கிறதுக்கு வழியே அதுக்கு தெரியாது, அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே சிக்கிடும். அதுக்கு அடுத்த நிலைன்னு பார்த்தா பயம், எல்லாத்துக்கும் பயம், எதை நினைச்சாலும் பயம் வரும்.
இந்த பயம்ன்றது என்னன்னா விலங்கின பதிவு தான். விலங்கினங்களுக்கு மரண பயம், இரவு அச்சம் அதெல்லாம் இருக்கும். இது மனுஷனுக்கு வரும்போது எதிர்கால பயம் அப்படி இருக்கும். விலங்கினங்கள் வந்து என்ன சொல்லுன்னா அது அந்த ராத்திரி நேரத்துல ஏதாவது எதிரி விலங்குகள் வந்து நம்ம கொண்டுடுமோன்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்துல அது எங்கேயும் வெளிய உணவு தேடங்கூட போகாது அந்த இரவு நேரம். அதனால அந்த பயம் வந்து நமக்கு அந்த விலங்கின பதிவாக வந்ததுனால அது தொடர்ந்து வரும். அது அடிப்படை மரண பயம்தான். ஆக அந்த பய உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க. அடுத்த நிலைன்னு பார்த்தா மிரட்சி, திகைப்பு, செய்வதறியாத நிலை, கலக்கம், அவங்களுக்கு ஒரே குழப்பம், அதுல இருந்து வெளிவரவே முடியாத நிலையில இருப்பாங்க. இப்ப பாரு ஏதாவது புலம்பிக்கிட்டு குழப்பத்திலே இருந்துகிட்டு தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டு இது போல ஒரு கலக்கத்திலேயே இருக்கிற மிரட்சி நிலையும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நிலைன்னு பார்த்தா விளைவறியாத செயல்கள், அதாவது எந்த என்ன செஞ்சா என்ன விளைவு வரும்ன்று தெரியாது. அந்த நேரத்துக்கு தீர்வு கிடைச்சா போதும், அந்த நேரத்துக்கு அந்த பொருள் தேவையா 10% கூட வட்டி கடன் வாங்கணும், அப்புறம் அந்த வட்டிக்காக அசலும் முழுகிடும், அப்படியெல்லாம் ஒரு சிக்கல், அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்குவாங்க. இப்படி விளைவறியாத செயல்கள்லாம் மாட்டிக்குவாங்க. அடுத்த நிலைன்னு பார்த்தா சிக்கல், அவங்களுக்கு அந்த தீய செயல்களால அந்த பாவப்பதிவுகள் அதிகமாகி துன்பம், சிக்கல், இப்படி ஆணவம், கண்மம், மாயை காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு போயிடுவான், அதுல இருந்து மீண்டு வர முடியாத நிலை. அதுக்கடுத்து நான் கவலை, கவலைன்றது கற்பனை வலை. இந்த கவலையில மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்ப பாரு எதை நினைச்சாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு மட்டும் ஏன் இந்த சிக்கல், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி துன்பம் அப்படின்னு பாரு கவலையிலே இருப்பான். அப்ப என்னாக அவங்களுக்கு ஜீவகாந்தம் அதிகப்படியா இழப்பாகிட்டே இருக்கும், அது நோய்க்கு கொண்டு போகும். இப்படி அந்த புலனறிவு நிலையிலேயே மனசு இயங்கிக்கிட்டு இருந்தா இப்படிப்பட்ட ஒரு சிறுமைகள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும். இதுல இருந்து மீண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த அறிவை அறிந்தால்தான் அதுல இருந்து மீண்டு வர முடியும். அப்ப அறிவை அறிவதால என்னென்ன மேன்மைகள்ன்றதையும் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அதாவது அறிவை அறிவு என்னன்னா ஏற்கனவே உள்ளதை உணர்வாக பெறுவது, நமக்குள்ள அந்த இறைநிலை இருக்குது, அதை உணர வேண்டும். அது எப்படி உணருதுன்னா இயற்கையோடு விரிந்து ஆழ்ந்து ஒன்றும் போது பெறுவது, அதுதான் அந்த ஆனந்த நிலைக்கு கொண்டு போகும். அந்த நிலைக்கு போகும்போது அடிக்கடி அதுல ஆழ்ந்து இருந்தாக்க நமக்கு அதுக்கான 7 வகை பலன்களை சொல்றாங்க. அது முதலாவதாக விளக்கம், நல்ல விளக்கம் கிடைக்கும் நமக்கு, அறிவை பற்றிய விளக்கம். ஆதி மூலமே அறிவாக வந்த தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும், அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். அடுத்த நிலைன்னு பார்த்தா விழிப்பு நிலை வரும், பதிவுகளை ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம எண்ணம் சொல் செயல விழிப்பு நிலை வரும். முக்கால ஞானம், கடந்த கால அந்த அனுபவம், நிகழ்கால செயல்கள், பெருங்கால விளைவு எல்லாத்தையும் கணிச்சு பார்த்து எண்ணம் சொல் செயல விழிப்போடு இருக்கிற அந்த தன்மை வரும். அடுத்தது அன்பு பெருகும், அன்புன்னு அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. அப்ப அந்த இறைநிலையை உணர்ந்தாக்கா தன்னால் அந்த அன்பு மலரும், அந்த அன்பு மலர்ந்துச்சுன்னா எல்லாம் சிவம் என்று அந்த நிலைக்கு வருவாங்க. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனம் விரிந்து வரும். என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லும்போது புத்தரை தான் சொல்லுவாங்க, புத்தரை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுவதாக சொல்லுவார். ஏன்னா புத்தரை இறந்தபோது அவருடைய எலும்பு தாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அவங்க அவங்க அந்தந்த நாட்டுல வச்சு வழிபடுவான். அது போல அவர் அவ்வளவு அன்பான அன்பாக இருந்ததுனால அவருடைய எலும்பு கூட மற்றவங்களுக்கு உரிமையாக இருந்ததுன்னு சொல்லுவார். அது போல அடுத்தது பார்க்கும்போது கருணை, கருணை பெறுவோம், எல்லா உயிர்களும் இறை என உணர்வதால பெறுகிறது, அதான் இரக்க சிந்தனை வளரும். வள்ளலார் சொல்லும்போது தனிப்பெரும் கருணைன்னு சொல்லுவார், நமக்கு துன்பம் செய்யபவருக்கும் நன்மையே செய்யும், அந்த அளவுக்கு ஒரு கருணை நமக்குள்ள வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவை அறிந்து கொள்வதால இறைநிலையே எல்லாமாக இருக்குதுன்றது உணரும் போது. ஒரு ஞானியம் தான் ஒரு குட்டையில தேல் உழுந்துச்சு, அது தவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த அவர் என்ன செய்யறாரு,
எடுத்து வெளியே விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த தேலை எடுக்கும்போது அது கையை கடிச்சிடுது. கையை கொட்டிச்சுன்னா அவர் கையை உதறிடுறார். மறுபடியும் முயற்சி பண்றாரு, மறுபடியும் கொட்டு. இதை பாக்குறாங்க தெருல போறவங்க ஒருத்தர். பார்த்துட்டு என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா, அது தேலு கடிக்கவும் தெரியாதா, மறுபடியும் மறுபடியும் அதுக்கு முயற்சி பண்ணி எடுத்து விட்டு இல்லைன்றாங்க. அப்ப அவர் அந்த ஞானி சொல்றாரு, அது தேலு, அது குணம் வந்து கடிக்கிறது தெரியும், ஆனா நான் மனுஷன், என்னோட குணம் அதை காப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இவர் இது என்ன பைத்தியம் சொல்லிட்டு அந்த தெருப்புக்கு போயிடுறார். அது போல அப்படி ஒரு கருணை வரும்னு சொல்றாரு. அடுத்த நிலைக்கு வரும்போது நிறைவு வரும். முழுமையை நோக்கிய பயணத்தில் நமக்கு வந்த வழி தெரிஞ்சதால நிறைவு. நாம அங்கிருந்தான் வந்தோம், அங்கதான் போக போறோம். ஏன்னா வழி தெரியாம தான் எவ்வளவு தவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. வந்த வழியை விட்டுட்டு பந்த காலை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம்னு சொல்லுவாங்க, பந்தங்களை பிடிச்சிட்டு நிக்கிறோம். அதனால நமக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சதுனால முழுமையை நோக்கிய பயணத்துல நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போக போறோம்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிறைவு வந்துடும். அதன் மூலம் என்ன வருதுன்னா அமைதி, வேகம் வந்து விவேகமாகும். அதனால அமைதி, வேகம் குறைந்தா விவேகம், அதனால ஒரு அமைதி கிடைக்குது அவங்களுக்கு. அடுத்தது நிலையில வர்றது மகிழ்ச்சி பெருகுது. தனக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சி வருது. இறைக்குள்ள ஆழ்ந்தால ஒரு ஆனந்தம், அந்த ஆன்மாவுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆக இந்த இது இத்தனை வழிகள்ல அந்த அறிவை அறிந்து கொள்வதால இத்தனை மேல்மைகள் கிடைப்பதாக சொல்றாங்க. விளக்கம், விழிப்பு நிலை, அன்பு, கருணை, நிறைவு, அமைதி, மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆக அந்த இதை நோக்கிய பயணத்துல நம்ம போகும்போது தான் நம்மளுடைய பதிவுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த செயல் செஞ்சாலும் அது களங்கம் போக அறிவு பெருக உதவணும், அதுதான் இந்த மனவளக்கலையில நமக்கு அதை சொல்லுது. அப்போ இந்த தன்முனைப்புன்ற திரை விலகி இயற்கையினும் அருட்பேராற்றோடு இணைந்து மனுஷன் பேரின்ப மலைகிறான்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த நிலைக்கு போறதுதான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்துட்டு இருக்கணும். அப்போ எல்லாருக்குமே அந்த அறிவை அறிய தகுதி இருக்குது. ஆர்வம் இருந்தாலே போதும், அது ஒரு தகுதி தான். அது தன்னை அறிந்து முடிக்கும் வரையில அமைதி பெறாது. அறிவை அறிய யாருக்கு ஆர்வம் இருக்குதோ அவங்க எல்லாருமே அறிவை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அகநோக்கு பயிற்சி தேவை, வழிகாட்டி தேவை. அப்போ உயிராற்றலை உள்ளுணர்வால் பெற்றால்தான் அறிவு அந்த பறக்க நிலை ஒழிஞ்சு உயிராகி நிற்கும். அப்புறம் இன்னும் ஒடுங்கி நிற்கும் போது பரமாகி அந்த அனுபவத்தை பெறும் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து வரணும்னா நல்ல அகத்தவம் செய்ய, அகத்தை கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் சொல்றாங்க. நான் அதுவே இருப்பு நிலை மெய்ப்புறு தெய்வம் எனும் நன் முடிவு விளக்கமாகும். தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது. திருத்தங்கள் எண்ணம் சொல் செயலிலே மலர்ந்து வரும். செருக்கொழிந்து தான் அடங்கி தெய்வ நிலை எங்கு எதிலும் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. ஆக அந்த நிலைக்கு அறிவானது அந்த நிறை நிலையை ஆதியாக அமைதி நிலையில் உணர்ந்து அதுவாகும் போது அதுக்கு அந்த பேரின்பம் கிடைக்குது. அறிவின் பெருமையை உணர்ந்த இந்த இன்ப வெள்ளத்து ஆனந்தத்தில் திளைக்க வாரீர் வாரீர்னு மகரிஷி அழைக்கிறார். அப்ப அப்போ அவர் அந்த இறைநிலை உணர்ந்த அந்த இன்பத்துல சொல்லும்போது இன்ப ஊற்றென நிறைந்த இறைவா அப்படின்னு அந்த பாடல் சொல்லும்போது உன் பேரியக்க உவமையற்ற ஆற்றார் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு குத்துப்போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் என் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமேன்னு சொல்றார். அவர் சொல்லும்போது அந்த நிலைக்கு அவர் மாறிட்டதுனால தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் என் தன்மையினை அப்படின்னு சொல்றார். அவர் அதுவா மாறிட்டதுனால அதுவானவின் அவர் சொல்றார் என் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே அப்படின்னு அந்த செயல சொல்றார். ஆக இந்த அளவுக்கு
அந்த அறிவை அறிந்தாக்கா நாம் அந்த அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். அந்த நிலையை நோக்கிதான் மகரிஷி அவர்கள் நமக்கு இத்தகைய விளக்கங்களையும் செயல்களையும் எல்லா செயல்களையும் இந்த அறிவை பற்றி விளக்கம் காந்தத்துக்கு தான் சொல்லிட்டு இதையெல்லாம் நாம் உணர்ந்து அறிந்து அந்த ஆனந்தத்தில் திளைப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.